சற்றுமுன்னதாக வெளியான ஒரு தகவல் தற்போது அனைத்து தரப்பினரையும் அதாவது அனைத்து திமுக தரப்பினரையும் கதிகலங்க வைத்துள்ளதாம். சொந்த மகன் என்றும் பாராமல் துரைமுருகன் செய்த ஒரு செயல்தான் மிகப்பெரும் அதிர்ச்சியை அனைவர் மத்தியிலும் ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மக்களவைத் தொகுதியில் சிட்டிங் எம்பியான கதிர் ஆனந்துக்கு பதில், அதாவது தன்னுடைய மகனான கதிர் ஆனந்துக்கு பதிலாக அரக்கோணம் எம்பியான ஜெகத் களமிறக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் ஓடுகின்றன. தொகுதியை மறந்து தொழில் முதலீடுகளில் மட்டுமே கவனம் செலுத்துவதால் சீட் கிடைத்தாலும் மகன் கதிர் ஆனந்த் கரை சேர்வது கஷ்டம் என்று நினைக்கின்றாராம் துரைமுருகன். தேர்தல் வியூகம் வகுக்கும் மேலிட கம்பெனி ரிப்போர்ட்டும் அவருக்கு சாதகமாக இல்லை என்றே கூறப்படுகின்றது. இதன் காரணமாக மகனுக்கு பதில் தன்னுடைய விசுவாசியான ஜெகத் ரக்ஷகனையே வேலூரில் நிக்க வைக்க திட்டமிட்டிருக்கின்றாராம் துரைமுருகன். அப்படி ஜெகத் தொகுதி மாறினால் அரக்குணம் தொகுதியில் தன்னுடைய ஆதரவாளரை வேட்பாளராக்கிவிடலாம் என்று இப்போதே காயநகர்த்து ஆரம்பித்திருக்கின்றாராம். இந்த தகவல் தான் தற்போது கதிர் ஆனந்துக்கு மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம். தன்னுடைய அப்பாவே தனக்கு இப்படியான ஒரு துரோகம் செய்கின்றார் என்று புலம்பி தவித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. நேர்களே, தற்போது இந்த தகவல் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.